அமுள்ினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உள்ள பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் சூரியன் ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் புதன் ராசியிலும் குரு மீனராசியிலும் சுக்கிரன் மேஷ ராசியிலும் சனி கும்ப கும்பராசியிலும் ராகு ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் சூரியன் மூன்றாம் வீட்டிலும் இருக்கின்றார் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குவதும் நல்லது ஹெல்மெட் அணிந்தும் செயல்படுங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்திரனின் நகர்வுகள் தொழிலில் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு சில உதவிகளும் செய்வார்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் ஊழியர்களுக்கு சம்பளத்தை முறையாக பட்டுவாடாவும் செய்வீர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை கட்டாயமாக செலுத்தியும் விடுங்கள் வீண் பிடிவாதம் வில்லங்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது புதன் மூன்றாம் வீட்டிலும் இருக்கின்ற வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களின் மூலம் சில சிக்கல்களும் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் குரு மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றார் எவ்வளவுதான் திட்டம் போட்டு செலவுகள் செய்தாலும் பண தட்டுப்பாடுகளும் ஏற்படலாம் வியாபாரத்தை நேர்த்தியாக கொண்டும் செல்வீர்கள் வீணான கெட்ட பெயர்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் சூரியன் நான்காம் இடத்திலும் இருக்கின்றார் வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் சில நேரம் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு இருக்கும் சனி இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையாகவும் இருங்கள் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் இவர் வரவையும் தருவார் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்றார் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய ஆரோக்கியம் ஆற்றலையும் அதிகரிப்பதாகவும் இருக்கும் வேலையிலும் இல்லற வாழ்விலும் கவனமாகவும் இருங்கள் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் சமூகத்தில் நற்பெயரையும் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சாதகமான கூட்டணிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம் உங்களுடைய தற்பொழுதைய வேலையில் முக்கியமான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள் வாரத்தின் கடைசி சில நாட்களில் விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் புதிய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடன் பிறந்தவர்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் உங்களை வருத்தமடைய செய்தவர்கள் தானாகவே விலகி சென்று விடுவார்கள் புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் வழியில் அனுகூலமும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயற்சிகளும் செய்வீர்கள் லாபத்தை மேம்படுத்தும் சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களில் பகுத்தறிந்து உண்மையை புரிந்து கொள்வதும் நல்லது எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது அறிவியல் சார்ந்த துறைகளில் புதுவிதமான சிந்தனைகளும் உருவாகும் இந்த வாரம் நீங்கள் விநாயகர் கோயில்களுக்கு சென்று வருவது பிரச்சனைகளை குறைப்பதாகவும் அமையும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்